हाई फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू अवर चैनल इनकी वीडियो और चिन्ना अर्ली मॉर्निंग रूटीन अंड ना इवलो सीक्रम एंदिरिच्चु एंगे पोना अप्पडिंगरदला इंद वीडियोला नींगा पार्क्क पोरींगा सो वीडियो स्किप पन्नामा फुल्ला पार्त्तु एंजॉय पन्नुंगा யூஸ்வலி நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நான் தொழுதுட்டு அகைன் நான் தூங்கிடுவேன் பட் இன்றைக்கி தூங்கலை நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே போக போகிறோம் நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் என்னோடய எல்லா மார்னிங்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன் ஒரு நாள் நான் லேட்டாக எழுந்திருப்பேன் ஸோ என்னோடய மார்னிங்ஸ் வந்து எப்போவுமே ஒரு மிக்ஸ்டு ரொட்டீனாக தான் இருக்கும் நான் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குற பிளேஸ் இந்த பிளேஸ் தான் இந்த க்ரீன்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தான் எனக்கு அந்த டே ஃபுல்லாக நல்ல ரெஃப்ரெஷிங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஜாப் ரிவ்யூ பார்த்துடலாம் ஹிரா புட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலிருந்து நம்ம சேனலுக்கு ஹிஜாப்ஸ் ரிவ்யூக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க இவங்கக்கிட்ட ஹிஜாப்ஸ் மட்டும் இல்லை நைட்டிஸ் நைட்டி ஷால்ஸ் குர்த்திஸ் அபாயாஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் கூட சேல் பண்ணுறாங்க இவங்கக்கிட்ட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் ப்ரைஸுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக கொடுக்குறாங்க இவங்க சென்ட் பண்ணியிருந்த ரெண்டு ஹிஜாபுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுமே வந்து பார்ட்டி வியர் ஹிஜாப் மாதிரி இருந்தது இந்த வெட்டிங் சீசனில் எங்கே ஹிஜாப் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி இங்கே வாங்குங்க இவங்கக்கிட்ட நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் இருக்குது நான் நிறைய இன்ஸ்டா பேஜஸ் பார்த்துருக்கேன் பட் இவங்கக்கிட்ட நிஜமாகவே வந்து ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் ரொம்ப டீசெண்டான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஜார்ஜெட் மெட்டீரியலில் எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க ரொம்பவே கிராண்டாக இருக்குது பார்ட்டி வியருக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் மெயினாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது அண்ட் இந்த ஹிஜாப் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் இதோட கலர் அண்ட் ஒர்க் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஒரு சாஃப்ட் ஜார்ஜெட் மெட்டீரியலில் த்ரெட் அண்ட் பேர்ல் ஒர்க் பண்ணியிருந்தாங்க என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஒர்க் இருந்தது ஸோ இதுலேயே வந்து இன்னும் வேறு கலர்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் இவங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறாங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் அண்ட் குவாலிட்டியான ஹிஜாப்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க நானும் என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு இப்போ வெளியே கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கே போகணுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க நாங்கள் இப்போ அபுதாபியில் இருக்கிற டபிள்யூ ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வெளியிருந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பால் ஷேப்பில் ப்ராப்பர்ட்டி அவுட் சைடே வந்து ரொம்ப அழகாக இருந்தது We'll be right back.
நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணுறதுக்காக வரல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். இது கேட்டுட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்னடா கப்புள்ஸ்னாலே யூஸ்வலி லஞ்ச் டின்னர் அது மாதிரி தானே வெளியே போவாங்க, இவங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்திருக்காங்களேன்னு. பட் என்னோடய வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பர்சன். எஸ் வி லவ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வி என்ஜாய் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி மார்னிங்கே இங்கே வந்திருக்கிறோம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு மோஸ்ட் ஸ்டைலிஷ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் அண்ட் ட்ரெண்டியாக இருக்கும். இந்த மாதிரி போஹோ டைப் செயின்ஸ்லாம் ஒரு சைடில் வச்சு பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. பிகாஸ் மற்ற ப்ராப்பர்ட்டி மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு யூனிஃபார்ம் கிடையாது, அவங்க கேஷுவல் ட்ரெஸ் அண்ட் கேஷுவல் ஷூஸ் போட்டு அப்புறம் பியர்ட் மஸ்டாச்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் மற்ற ப்ராப்பர்ட்டிலாம் அலௌடு இல்லை. ஸோ இவங்களோட தீமே வந்து த மோஸ்ட் ஸ்டைலிஷ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரியே நிஜமாகவே ரொம்ப ஸ்டைலிஷாக யூனிக்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேர்ல்டில் நீங்கள் எந்த டபிள்யூ ஹோட்டல் போனாலுமே வந்து இதே மாதிரி ஸ்டைலிஷ் தீமில் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்டை வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து கேரேஜ்னு போட்டிருந்தது. ரெஸ்டாரண்ட் உள்ள சீலிங் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் அண்ட் லைட்ஸ் வச்சு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. பொஃபேயில் ஏஷியன் கவுண்டர், அரபிக் கவுண்டர், கான்டினென்டல் அப்புறம் பிரெட் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருந்தது. இது ரொம்பவே பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்ததுனால ஒன்று ஒன்று ஒவ்வொரு பிளேஸில் போய் எடுக்கிற மாதிரி இருந்தது. இது அரபிக் கவுண்டர், இதில் ஃபுல்லாகவே வந்து ஹம்மூஸ் அந்த மாதிரி அரபிக் டிஷ்ஷஸ் இருந்தது. கோல்ட் மெஸ்ஸே, ஸ்டார்டர்ஸ் அப்புறம் சூப்ஸ், மற்ற அரபிக் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இந்த கவுண்டரில் வச்சுருந்தாங்க. இதில் மொரக்கன் ஹரீரா சூப், அப்புறம் அதுக்கு மேலே போடுற டாப்பிங்ஸ், அப்புறம் இது ஸ்பினச் ஃபத்தயர், இந்த மாதிரி அரபிக் டிஷ்ஷஸாக இருந்தது. அப்புறம் இது ஜூஸ் ஸ்டேஷன், இதில் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் அண்ட் ஐஸ் காஃபி, டிடாக்ஸ் வாட்டர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஃப்ரெஷ் ஹோல் ஃப்ரூட்ஸ் அண்ட் கட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. தென் இந்த சின்ன சின்ன ஜார்ஸில் இருக்கிறது எல்லாமே யோகர்ட், ஃப்ளேவர்ட் யோகர்ட், ஓவர் நைட் ஓட்ஸ், பார்ஃபேஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஜார்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இது காண்டினென்டல் கவுண்டர், இதில் ஹேஷ் ப்ரவுன்ஸ், சாசேஜஸ், ரோஸ்டட் பேபி பொட்டேட்டோஸ், அப்புறம் இது பேக்டு பீன்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏஷியன் கவுண்டர் கூட இருந்தது, அதில் நூடுல்ஸ், பவோ பன்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோன்னா, ஏஷியன் கவுண்டர்லேருந்து நூடுல்ஸ் அண்ட் பவோ பன்ஸ், அப்புறம் க்ரோசன்ஸ் அண்ட் மஃபின்ஸ், அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து அரபிக் பிளேட்டு, இது யோகர்ட் அண்ட் கார்ன்ஃப்ளெக்ஸ், சூப் அண்ட் ஹமோஸ், அப்புறம் இது அகெயின் க்ரோசன்ஸ் அண்ட் பட்டர் ஜாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமேலாம் நம்மளால் சாப்பிட முடியாது, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் இது எக் பெனடிக்ட், இது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப ஃபேவரட். பட் எனக்கு இது வீட்டில் பண்ண தெரியாது, ஸோ இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறப்போ மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் மதியம் லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டுமே சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிடுவோம், நம்மளால் சாப்பிடவும் முடியாது. பிகாஸ் அந்தளவுக்கு அந்த டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பஃபேலாம் நாங்கள் போகணுன்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து க்ரீன் டீ மட்டும்தான் குடிப்போம். க்ரீன் டீ குடிச்சா கொஞ்சம் அந்த ஹெவினஸ் இல்லாமல் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெஸ்டாரண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்டோர் ஸ்பேஸும் இருந்தது. பட் மார்னிங்கே ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி யாருமே இந்த பிளேஸ் ப்ரிஃபர் பண்ணலை. மேபி நைட் டைமில் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இது சாலட் அண்ட் சீஸ் ஸ்டேஷன். இங்கே இருக்கிற எல்லா ஃபுட் கவுண்டரையுமே என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியலை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டியிருக்கிறேன். அண்ட் பொஃபேயில் இருக்கிற எல்லா ஃபுட்டையுமே நம்மளால் சாப்பிடவும் முடியாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் டேஸ்ட் தான் பார்க்க முடியும். பட் அதுக்கே ரொம்ப வயிறு ஃபுல்லாயிரும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு மாதிரி சீலிங் செட்டப் பண்ணியிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ ஃபைனலி நாங்களும் எங்களோட ஒரு காஃபியோட எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து இதுதான். ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக லைட்ஸாக வந்து செட் பண்ணி ரிங் ரிங்காக வச்சுருந்தாங்க. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பேசி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது ஒரு 11:00 இருக்கும் மார்னிங். அண்ட் இப்போ நாங்கள் பார்க்கிங் வந்தாச்சு. அங்கே என்ட்ரன்ஸில் கெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர்லாம் வச்சுருந்தாங்க, ஸோ நம்மளுக்கு எப்படியும் காரில் போகும்போது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.